வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா தாய்வழி சமூக முறைதான் மனிதகுலத்தை அல்ல, மனிதகுலத்துல முதல்ல வழி நடத்திக்கிட்டு இருக்க. உழவு கருவிகளை கண்டுபிடிச்சு வேளாண் சமூகமாக மாறினப்போ கூட பெண்களோட உழைப்பு ஆண்களுக்கு நிகராகவே இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் மதத்தின் பெயராலும் பழமையான மரபுகளின் பெயராலும் பல்வேறு ஆதிக்க வர்க்கங்களாலும் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டாங்க. பெண்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டுச்சு. பெண்களுடைய உழைப்பு நிராகரிக்கப்பட்டுச்சு. பெண்களை அடிமையாக நினைக்கிற நடத்துகிற காலம் ஒண்ணு இருந்துச்சு. கீழ்வகுப்பு சார்ந்தவர்களும் பெண்களும் இழிவானவங்க என்றெல்லாம் கூட எழுதி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மானமும் அறிவும் உள்ள யாரும் அந்த மாதிரி பேசுறது இல்லை. பெண் உடல் ரீதியா எதிர்கொள்கிற இயற்கை சுழற்சியை கூட தீட்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சாங்க, ஓரமாக ஒதுக்கி வச்சாங்க. படிக்க கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வீட்டுப்படியை தாண்டக்கூடாது, அடுப்புவதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு பழமைவாத சிந்தனைகளை வச்சு பெரும்பான்மை பெண்ணினத்தை முடக்கி வச்சாங்க. இது அடித்தட்டு வகுப்பு சார்ந்த பெண்கள் மட்டுமல்ல, உயர் வகுப்பை சார்ந்த பெண்களும் அனுபவிச்ச துன்பம். 8 வயசுல 10 வயசுல குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இதெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனாலும் குழந்தை திருமணங்களை ஆதரிச்சு பேசுகிற பிற்போக்கவாதிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு மேல வெறுப்பு, தீராத கோபம். ஏன்னா சிறுமிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியாது, அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம். கைம்பெண் விரும்பினா மறுமணம் செஞ்சுக்கலாம், மறுமணம் செஞ்சிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பெண் குழந்தைகள் அனைவரும் படிக்க பள்ளி கல்லூரிக்கு வந்துட்டாங்க. இனி உனக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்ல முடியாது. நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. இந்த சமூக சீர்திருத்த காலத்தை உருவாக்குனது தான் திராவிட இயக்கம். இன்னைக்கு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க, அதுவும் நல்லா படிக்கிறாங்க. எல்லா வேலைகளுக்கும் பெண்கள் வந்துட்டாங்க. இந்த பாலின சமத்துவத்தை கொண்டு வந்து பெண்ணும் ஆணும் சரிநிகர்னு உயர்த்துறது தான் நம்முடைய திராவிட மாடல்.